الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين أشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا ند له ولا شريك له سبحان رب العزة وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي بفضل الله ورحمته உலகத்திலேயே இறைவனுக்கு உகப்பான இடம் ஒன்று இருக்கிறது என்றால் அது இறை இல்லம் மஸ்ஜித் பள்ளிவாசல் அப்படியான இறைவனுக்கு மிகவும் உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் இந்த இறை செய்தியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கிற எனது அருமை சகோதரர்களை பெரியவர்களை தாய்மார்களை இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஒரு குர்ஆன் வசனத்தினுடைய துணுக்கு தலைப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை எனக்கு முன்னால் அல் ஹாஃபிஸ் இந்த பள்ளியுடைய இமாம் அவர்கள் அழகாக ஒரு அருமையான திராத்தாக ஓதி காமித்தார் சூரத்துல் ஹதீதுடைய 58வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனம் அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் என்கிற அந்த வசனம் அதை ஓதுகிற ஒவ்வொரு காரிகளையும் அதை சிந்திக்கிற ஒவ்வொரு முதப்பிரீன்களையும் அதை வாசிக்கிற ஒவ்வொரு வாசிப்பாளர்களுடைய கல்புகளை பாதித்த ஒரு வசனம் அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா இன்னும் உங்களுக்கு சிந்திப்பதற்குண்டான அந்த சிந்தனை வரவில்லையா எத்தனை சோதனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை இன்னல்கள் எத்தனை என்னுடைய ஆயாத்துக்களை எல்லாம் உங்களுக்கு அதாவாக இல்லை ரிபரத்தாக படிப்பினையாக உங்களுக்கு வழங்கிய பொழுதிலும் கூட இன்னும் உங்களுக்கு இறைவனை பற்றி அச்சம் வரவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றே கேட்டிருக்கிறான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த சமூகம் அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதை விட்டு மறக்கிற நேரத்திலெல்லாம் அல்லது சிந்தனையில் குறைபாடு வருகிற நேரமெல்லாம் அல்லாஹ் பல சோதனைகளை அவன் இறக்கி வைக்கிறான் அதை நான் அல்லாஹ்வுடைய தண்டனை என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது தண்டனையை நம்ம யாராலும் தாங்க முடியாது அது ஒரு சோதனை ஒரு ஆயாத் அது வெள்ளமாக இருக்கலாம் அல்லது பயமுறுத்தும் அச்சமூட்டுகிற நோயாக இருக்கலாம் அல்லது உயிர் சேதத்தை ஏற்படுத்துகிற மரணங்கள் எண்ணிக்கை கூடுகிற அளவுக்கு உண்டான திடீர் மரணங்களாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான இயற்கை அழிவுகள் என்று சொல்கிறார்களே அப்படியான
ஆயாத்துக்கள், இதெல்லாம் ஆயாத்துக்கள் என்றுதான் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வை மறந்திருக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இப்படி ஒரு வகையான ஒரு சோதனை அல்லாஹ் இறக்கிறான். அதன் மூலமாக நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால், இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லம் எண்ணிலில்லதீன் அல்லாஹ் கேட்கிறாளே, அல்லம் எண்ணிலில்லதீன், உங்களுக்கு இன்னும் வரவில்லையா? இன்னும் அச்சம் அல்லாஹுவை பற்றியான பயம் வரவில்லையா? அல்லாஹ் ஒருவன் இருந்து நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனை வரவில்லையா? அல்லாஹிடத்தில்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்பதை இன்னுமா புரியாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்பது போல் இருக்கிறது. இன்றைய நிகழ்வை பார்த்து கேட்பதை போன்றிருக்கிறது. எத்துணை பொருளாதார வசதி படைத்தவர்கள் எல்லாம், எத்துணை வகையான ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம், எல்லோருக்கும் மருத்துவம் பார்க்கிற மருத்துவர்கள் கூட இந்த ஆயாத்துக்களை பார்த்து பயந்து நடுங்கி ஒடுங்கி இன்னும் சொல்ல வேண்டுமானால் மரணத்தையே தழுவிருக்கிறார். யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யௌமயஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி இல ஆஹிரில் ஆயா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க, மறுமையை நினைவூட்டுகிற மாதிரியான ஒரு ஆயாத்துக்களை நமக்கு எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறான். மறுமையில் தான், மஹ்ஷரில் தான் இப்படி இருக்கும். எப்படி ஒவ்வொருத்தரும் விரண்டு ஓடுவார்கள், அதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சும்மா ஓடுவார்கள் என்று சொல்லவில்லை. ஓடுவார் என்பதற்கு அரபியில் ஒரு தனி வார்த்தை இருக்கிறது, அதற்கு ஹருவல் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. யௌமய ஃபிர்ருல் ஃபர்ரா என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். அரபுல ஃபர்ரா என்றால் விரண்டோடுதல். ஒருத்தர் ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தை பார்த்தால் ஒரு மனிதன் எப்படி ஓடுவானோ, அல்லது ஒரு பயங்கரமான ஆபத்தை பார்த்தால் எப்படி ஓடுவானோ, அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். யௌமய ஃபிர்ருல் மர்உ, மனிதன் விரண்டோடுவான். யாரை பார்த்து? அவனுடைய உறவினர்களை பார்த்து, தாயை பார்த்து, தந்தையை பார்த்து, துணையை பார்த்து, சகோதரனை பார்த்து என்று அப்படி பட்டியல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீட்டமாக அதை சொல்லி காமிக்கிறான். அப்படி விரண்டோடுவார். என்ன காரணம்? தஃப்சீருடைய உலமாக்கள் அதற்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, ஏன் ஒரு மனிதனன் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டோடுகிறான், தன்னுடைய துணையை பார்த்து விரண்டோடுகிறான்? இங்கு உலகத்தில் வாழுகிற பொழுது தன்னுடைய சகோதரன் விட்டு கொடுக்க மாட்டான், தன்னுடைய மனைவி எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுக்க மாட்டான், அவளும் விட்டு கொடுக்க மாட்டாள், இவளும் விட்டு கொடுக்க மாட்டான். இப்படியான நெருக்கமாக இருக்கிற அந்த உறவுகள் விரண்டோடுகள். ஏன்? தப்சருடைய உலமாக்கள் விளக்க எழுதும் போது சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய ஆத்மா, தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற நிலையில், நம்முடைய அமல்கள் என்னவாகும், நான் செய்திட்ட குற்றத்திற்கு அல்லாஹ் என்ன தண்டனையை தருவான் என்று கதிகலங்கி கொண்டிருக்கிற பொழுது, ஒரு சில அமல்கள் மட்டும் இருந்தால் அதை போட்டு நிரப்பப்பட்டு நான் சொர்க்கத்துக்கு சென்று விடுவேன், ஒரு அமல் தான் குறைகிறது. என்னுடைய நன்மை தட்டு கூடுவதற்கு ஒரே ஒரு அமல், ஏதாவது தூக்கி போட்டால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்கிற நிலையில் இருக்கிற அந்த பக்குவம் அடைந்த அவன் தன்னுடைய சகோதரன் பக்கத்தில் இருக்கும்போது அவன்கிட்ட கேட்பானாம், உன்னுடைய ஒரு அமலை எனக்கு தந்து விடு, நான் சொர்க்கம் சென்று விடுவேன். தன்னுடைய மகனிடத்தில் கேட்பான், உன்னுடைய ஒரு அமலை தந்துரு, உன்னுடைய தந்தை சொர்க்கத்துக்கு போய் விடுவேனப்பா, உலகத்தில் வாழுகிற பொழுது உனக்காக வாழ்ந்தேன், உனக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல என் மார்க்கத்தையே அர்ப்பணித்தேன், என்னுடைய ரப்பை நான் வணங்குற சந்தர்ப்பங்களிலெல்லாம் உனக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி என்னுடைய தொழுகை நேரத்தை கூட அர்ப்பணிப்பு செய்தேன். ஏனென்றால் நான் அந்த நேரத்தில் சம்பாதித்தால் என்னுடைய மனைவியை நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக வைக்கிறாமே, தொழுகைக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிற பொழுது வியாபாரம் வடிவாங்கி விடுகிறது என்று இப்படியாக வாழ்ந்தேன் உலகத்தில், உனக்காகத்தானே வாழ்ந்தேன். இப்பொழுது நான் கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு அமல் தந்துவிடு, அது நிரப்பப்பட்டு விட்டால் நான் சொர்க்கம் சென்று விடுவேன். நியாயமான கேள்விதானே? இப்படி கேட்டு விடுவான் என்பதற்காக வேண்டித்தான் யௌமய ஃபர்ருல் மர்உ மின் அஹீஹி, அவனுடைய சகோதரன் அவனை விட்டு விரண்டோடி விடுகிறான், அவனுடைய
மனைவி அவனை விட்டு விரண்டு ஓடி விடுகிறாள். அவருடைய தாய் அவனை விட்டு வரும். எந்த சந்தர்ப்பத்திலும் தாயை காலால் எட்டி உதைத்தாலும் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி ஏங்குகிற, தன்னுடைய பிள்ளையை மன்னிக்கிற அந்த தாய் கூட மறுமை வருகிற பொழுது அவனை ஒரு அதாவத்து ஒரு விரோதியாகத்தான் பார்க்கிறான். உன் பக்கத்தில் இருந்தால் என்னுடைய அமலை கூட பறித்து கொள்வாய் படுபாவி என்கிற அளவுக்குத்தான் அந்த தாய் நினைக்கிறான். ஆக இப்படியான ஒரு நிலை மஹ்ஷருடைய நிலை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதே நிலையை அல்லாஹ் இந்த கொரோனா என்கிற நோயின் மூலமாக நமக்கு காட்டி தந்தானா இல்லையா? தாயை விட்டு தன் மகனை பிரித்தார், பிள்ளையை சகோதரன், மனைவி கணவன் என்று அவர்களெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். யோசித்து பார், இது எதற்காக வேண்டி? ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இன்னும் வரவில்லையா? இன்னும் சிந்திக்க மாட்டீர்களா? இவ்வளவு அற்புதங்களை, இவ்வளவு ஆயாத்துக்களை, இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டிய பொழுதும் இன்னுமா திருந்தாமல் இருக்கிறீர்கள் என்று ரப்பல் ஆலமீன் இப்படியாக நம்மை கேட்கிறார். இது அன்று கேட்கப்பட்ட வசனம் என்றும் மட்டுமல்ல, தியாமத்து வரைக்கும் இதுக்கு ரூஹானியத்து இருக்கிறது. இந்த வசனத்திற்கு, இந்த வசனத்திற்கு உயிரோட்டம் இருக்கிறது என்பதை நமக்கு நிரூபித்து அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் நாம் சிந்திப்பதை விட்டு கொஞ்சம் தவறிவிட்டோம். ஆனால் இந்த வசனத்தை சிந்தித்தவர்களெல்லாம் நேர்வழி பெற்றிருக்கிறார். அவருடைய கல்வுகளை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறார். ஃபுதைல் இப்னு அயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு ஃபுதைல் இப்னு அயாத் என்கிற ஒரு ஜாஹித், ஒரு ஆபித், ஒரு ஆலிம், அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த அறிஞர், முன்னொரு காலத்தில் வாழ்ந்து வந்தார். இவனு தைமியா இவரை பற்றி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறான். அந்த அறிஞரை பற்றி ஜுஹாத் என்று சொல்வார். அப்படியான ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் தான் ஃபுதைல் இப்னு அயாத். இவருடைய நிலை ரெண்டு நிலை இருக்கிறது. ஒரு நிலை ஃபுதைல் இப்னு அயாத் யார் என்றால் குத்தா தரீக் என்று சொல்வார். குத்தா தரீக் என்று சொன்னால் வழிப்பறி கொள்ளையன், வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடியவர்களுடைய கூட்டத்தின் தலைவராக இருந்தவர் தான் ஃபுதைல். அன்னைக்கு அரபு தேசத்திலே அவர்கள் பயணமாகிற பொழுது அங்கு கழுதையில் ஒட்டகங்களில் பயணமாகி போவார்கள். அப்படி போகிற பொழுது வழியில் நின்று வழிப்பறி செய்கிறது ஒரு பெரிய ஒரு திருட்டு தொழிலே நடந்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு பெரிய கோஷ்டியாக இருந்தார்கள். அந்த கோஷ்டிக்கெல்லாம் தலைவர் ஃபுதைல் இப்னு அயாத் என்று சொல்லக்கூடியவர். அவர் எல்லாரும் எல்லா பக்கமும் வழிப்பறி செய்து விட்டு ஃபுதைல்கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஃபுதைல் அதை பிரித்து பங்கு வைத்துக் கொள்வார். இப்படிப்பட்ட ஃபுதைல். அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஃபுதைல் யார்? ஒரு கொள்ள கோஷ்டியினுடைய வழிப்பறி கொள்ளையினுடைய தலைவர் ஃபுதைல். ஒரு நாள் மக்கா மாநகரத்தில் ஒரு வீட்டின் முகட்டில ஏறுகிறார், நடுநிசியில ஏறுகிறார். தஹஜ்ஜுதுடைய வக்த், வீட்டில் கூரையை பிரிக்கிறார் திருடுவதற்கு உள்ளே இறங்குவதற்காக. அவனுடைய கோஷ்டி எல்லாம் வழிப்பறிக்கு போய்க்கிறது. இவர் சும்மா இருக்கிறோம், சும்மா தானே இருக்கிறோம், நம்ம இந்த வீட்டை கூரையை பிரித்து உள்ளே இறங்கி திருடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முகட்டில் ஏறிட்டார், கூரையை பிரிக்கிறார். அப்படி பிரிக்கிற பொழுது அங்கே ஒரு பெண்மணி தஹஜ்ஜுதுடைய தொழுகையை தொழுதுட்டு இருக்கிறார். அப்போ அந்த பெண்மணி இந்த வசனத்தை தான் ஓதுறாங்க, சூரத்துல் ஹதீத். அலம் யஅனில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் என்கிற வசனம். அந்த வசனத்தை ஓதி தொழுகும் பொழுது பொதுவாக ஜகரியத்தான வக்தில் தொழுகையை தொழுதால், அது தொழுகை தனியாக தொழுதாலும் கூட ஜகரியத்தாக ஓதிக்கொள்ளலாம். அதாவது சப்தமிட்டு ஓதக்கூடிய நேரத்தில் உண்டான தொழுகை, இரவு நேரத்தில் தொழுகும் பொழுது சப்தமிட்டு ஓதிக்கொள்ளலாம் தனிமையாக தொழுதாலும் கூட. அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி சப்தமிட்டு ஓதுறாங்க. அப்படி ஓதிக்கிட்டு இருக்கும்போது அதம்யில்லதீனிக்கிறீங்களா என்கிற வசனத்தை ஓதுறாங்க. முகட்டை பிரிச்சுட்டது ஃபுதாய் உள்ள இறங்குவதற்கு. பிரிச்சுட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை ஓதுற அவங்க அவங்களால முழுமையாக ஓத முடியவில்லை. ஏனென்றால்
அந்த வசனத்தினுடைய அழுத்தம் தாக்கம் ஆசார் என்று சொல்வார்கள். அதனுடைய அழுத்தம் ஆழத்தினுடைய கருத்தின் ஆழம் அவருடைய கல்வை பாதிக்கிறது. அவங்க ஓதும் போது குர்ஆன் என்னை பார்த்து பேசுகிறது என்கிற அடிப்படையில் ஓதுறாங்க. நிறைய பேர் நம்ம குர்ஆன் வசனத்தை ஓதும் போது பொதுவாக முனாஃபிக்கு சம்மந்தமாக வந்தாலோ அல்லது பாவிகள் சம்மந்தமாக வந்தாலோ நம்ம யாரையாவது கற்பனை பண்ணி வச்சுருப்போம், அவனை பார்த்து பேசுகிறோமான்னு நினச்சிக்கிறோம். நம்ம அப்படி தான் நினைப்போம், குர்ஆன் நமக்கு இல்லை, அது யாரையோ ஒரு முனாஃபிக்கை பார்த்து சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த பெண்மணியை பொறுத்த வரையில் அந்த வசனத்தை ஓதும் போது நினைக்கிறாங்க, குர்ஆன் என்னை பார்த்து கேட்கறது, அல்லம் ஏனில் இல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே இன்னும் உங்களுக்கு வரவில்லையா, அந்தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் உங்களுடைய கல்புகளில் இன்னும் அச்சம் வரவில்லையா, உங்கள் கல்புகளை அல்லாஹ்வுடைய அச்சம் இன்னும் வரவில்லையா அப்படின்னு அந்த வசனம் தன்னை பார்த்து கேட்பதை போன்று ஃபுதாயில் புரிந்து கொள் அந்த பெண்மணி அப்படி ஓதுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த வசனத்தை முழுமைப்படுத்த முடியாத ஒரு நிலை ஓதுறாங்க. அலம் அலம் ஏனில் இல்லதீன ஆமனு, அலம் ஏனில் இல்லதீன ஆமனு, வசனத்தோடு ஒண்டித்து போனாங்க. வசனம் தன்னை பார்த்து பேசுவதை போன்று புரிந்து கொள்கிறாங்க. அந்த வசனத்தை ஓதுவதற்கு அவங்களுடைய நாக்கு தழும்புகிறது, அவங்களுடைய இதயம் கணக்கிறது, அவங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அதனால் அந்த வசனத்தை தொடர்ந்து ஓத முடியவில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் கர்ரரன் அதை திருப்பி திருப்பி ஓதுறாங்க, மேலிருந்து ஓதிக்கிட்டு வர்றாங்க. அலம் யஅனில் லதீன ஆமனு, அடுத்த வசனம் வரமாட்டேங்குது, அடுத்த ஆயத்து வரமாட்டேங்குது. காரணம் தெரியாம இல்லை, அந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தம் அவங்களுடைய இதயத்தில் அப்படியே தைக்கிறது. திரும்ப ஓதுறாங்க, அலம் 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 யஅனில் லதீன ஆமனு அந்தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா, அலம் யஅனில் லதீன ஆமனு. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வசனங்களை மடக்கி மடக்கி ஓதுவாங்க. ஏனென்றால் அந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தம் அவங்களுடைய கண்களை கொஞ்சம் அந்த ஹுஷு ஹுது என்று சொல்வார்களே, உள்ளச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால். நமக்கு ஒரு வசனத்தை ஓதுகிற பொழுது அழுக வருதுன்னா அதை திரும்ப மடக்கி மடக்கி ஓதுங்க. அது உங்களுடைய கல்பை இன்னும் மென்மையாக்கும், உங்களுடைய இதயத்தை இன்னும் மிருதுவாக்கும், உங்களுடைய கல்வில இறையச்சம் குடிகொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், உங்களுடைய கண்களில் கண்ணீரை கொட்டச் செய்யும், இறையச்சம் கூடுவதற்குண்டான அனைத்து அம்சங்களையும் உருவாக்கும். எந்த வசனங்களெல்லாம் ஓதுகிற பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகிறதோ அல்லது கவலை வருகிறதோ அல்லது மறுமை சித்தனை வருகிறதோ அந்த வசனங்களை மடக்கி மடக்கி ஓதுங்கள். இந்த அடிப்படையில் அந்த பெண்மணி திரும்ப திரும்ப ஓதுறாங்க, அல்லம் ஏனில்லதீன ஆமனு அந்தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா என்று ஓதிக்கிட்டே இருக்கும்போது மேலே திருடு வந்த ஃபுதாயில் மேலே இருந்து கொண்டு அவருக்கு ஒரு மாதிரி அச்சமாயிடுச்சு. இவங்க ஓதுனது அதனுடைய பவர், அந்த குர்ஆன் வசனத்தினுடைய நூர், ஈமானிய ஜோதி, ஃபுதைல் என்கிற அந்த திருட்டு கோஷ்டியினுடைய தலைவரின் கல்வை கூட பதம் பார்க்கிறது. எப்படி பதம் பார்க்கிறது? அவர் நினைக்கிறார் இந்த வசனம் அல்லது அல்லாஹ் என்னை பார்த்து கேட்கிறார், யா ஃபுதாயில் அல்லம் யஅனில் லதீன ஆமனு அந்தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா, இன்னுமா உனக்கு இறைவனுடைய அச்சம் வராம திருடிக்கிட்டு இருக்கிறா, இன்னும் உனக்கு கல்வில் அல்லாஹுடைய பயம் வரவில்லையா ஃபுதாயில்? அவங்க புரிந்துகிறார் இந்த வசனம் என்னை பார்த்து கேட்கிறது. அவங்க திரும்ப மடக்கி ஓதும் போதெல்லாம் அலம் யஅனில் லதீன, ஃபுதைல் நினைக்கிறார் அல்லாஹ் என்னை பார்த்து கேட்கிறார், யா ஃபுதாயில் அலம் யஅனில் லதீன ஆமனு அந்தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா. அந்த வசன அவங்க மடக்கி மடக்கி ஓத ஓத ஃபுதைல் தன்னை பார்த்து குர்ஆன் பேசுவதை போன்றே புரிந்து கொள்கிறார். எப்படியான சந்தர்ப்பம் பாரு, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹ் கேட்குறான் அலம் ஏனில் லதீன. பொதுவாக அரபியில் சொல்லுவாங்க இந்த மாதிரி கேட்கப்பட்ட இஸ்திஃபாம், இந்த இப்படி ஒரு கேள்வியாக கேட்கப்படுகிறது, இன்னும் உங்களுக்கு வரவில்லையா, இது ஒரு கேள்வியாக கேட்கிறது. இப்படி கேட்கப்படுகிற பொழுது அதற்கு பதில் நாம் என்று சொல்லக்கூடாது. அரபி இலக்கணத்தில் நாம் என்ன, ஆமாம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்கிறதா இருந்தால் அதுக்கு நாம் என்று பொதுவாக சொல்லுவோம். சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நாம் என்று சொல்லுவோம். ஆனால் அலம் என்கிற வார்த்தை இப்படியான வார்த்தைகள் கேட்கப்பட்டால்
அதற்கு நாம் என்று சொல்றதில்ல, பலா என்று சொல்வார். பலா என்றால் அம்மா வந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம். அவர் புதையில் மேலே இருந்துகிட்டு இந்த அந்த பெண்மணி மடக்கி மடக்கி கேட்கிற பொழுது அவருடைய கண்புக்குள் அப்படியே பாஞ்சு, ஆஹா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம் இவ்வளவு காலமாக. அல்லாஹ் என்ன பார்த்து கேட்கிறான், இன்னும் உன்னுடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் வரவில்லையாப்பா என்று என்னை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்கிற அடிப்படையில் பதில் சொல்றாங்க. பலா கதிஜா அல்லது கதிஜா பலா 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 வந்துட்டு வந்து விட்டது, எனக்கு இறைவனுடைய அச்சம் வந்து விட்டது என்று அந்த வீட்டினுடைய முகட்டிலிருந்து திருடாமல் இறங்கி ஒதி செய்து விட்டு ஹரத்தை நோக்கி ஓடுகிறார். ஓடி காபத்துள்ளால போய் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அவரும் போட ஆரம்பிச்சார். அல்லாஹ்ட்ட தௌபா செய்றார். இப்போ ஃபுதைலுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆரம்பத்தில் ஒரு பேரை சொன்னேன், ஃபுதைல் யார்? குத்தா ஃபரீக், வழிப்பறி கொள்ளையனின் தலைவன் என்றிருந்த ஃபுதைல் இப்பொழுது எப்படி ஆயிட்டார் தெரியுமா? உபாதுல் ஹரம் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகிறார். உபாத் என்கிற அரபி வார்த்தைக்கு ஆபித் என்பதற்கும் அப்பாத் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இஸ்முத்தபா அதாவது ஃபஅல வஸ்னில் வந்தால் அரபி இலக்கணத்தில் சொல்வாங்க, கஸ்ரத் என்கிற அதிகத்தை கொடுக்கும். இப்போ பாருங்க, ஆபித் ஃபுதைல் என்று வரவில்லை. எப்படி சொல்றாங்க? உபாதுல் ஹரம், ஹரத்தில் அதிகம் அதிகம் வணங்கக்கூடியது. உபாத் என்கிற ஃபஅல் வஸ்னுக்கு அதிகம் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்? வணக்கசாலி அல்ல, ஹரத்தில் அதிகம் 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 எத்துணை அதிகம் வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம். அந்த உபாத் என்பதற்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. அதிகம் 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 ஹரத்தில் வணங்கக்கூடிய ஃபுதைல் என்று இன்னைக்கு வரலாற்றுல ஃபுதைல் போட்டா உபாதுல் ஹரம் என்று போட்டு வைத்தால அது ஃபுதைலை மட்டும்தான் குறிக்கும் என்கிற அளவு எத்தனையோ பேர் ஹரத்தில் நின்று வணங்குறாங்க, அவங்களில உபாத் இல்லை. ரொப்பாதா இருக்கலாம், ஆனால் ரொப்பாத் என்று லக்கபு வர்றது இல்லை, அப்படி அழைக்கப்படுறது இல்லை. ஆனால் ஃபுதைலுக்கு மட்டும் விசேஷ பெயர் வரலாற்று ஆசிரியர் கொடுக்குறாங்க, ரொப்பாதுல் ஹரம். பாருங்க இந்த வசனம் எந்த அளவுக்கு அவரை மாற்றி இருக்கிறது. அதனால அல்லாஹுடைய அச்சம் அவங்களுடைய கல்புகளில் இன்னும் வரவில்லையா? அல்லாஹுடைய அச்சம் இவ்வளவு அத்தாட்சிகளை கொடுத்தும் கூட ஏன் இன்னும் திருந்தாமல் இருக்கிறேன்? இன்னும் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். மாற்றம் வந்திருக்கிறதா நம் வாழ்க்கையில்? நம்முடைய வாழ்க்கையில் அச்சம் வந்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா? நம்முடைய சொல்லில், செயலில், நடவடிக்கைகளில், வியாபாரத்தில், பேச்சில், நண்பர்களோடு பழகுவதில், கொடுக்கல் வாங்கலில் என்று இப்படி அடுக்கி கொண்டு போகலாம். எல்லா விஷயங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். அதுதாங்க அல்லாஹ்வுடைய அச்சம். நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் என்றால் லில்லா, நான் ஒருவரை பார்க்கிறேன் என்றால் லில்லா, ஒருவருக்கு கொடுக்கிறேன் என்றால் இல்லா, இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம் உண்மையிலேயே திருந்தி இருக்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி வாழுகிறோம். யார் ஒரு மனிதன் இல்லாஹுக்காக வேண்டி வாழுகிறாரோ அவனுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹஸ்புஹு, யாரு அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாவே போதுமானவன். ஏனென்றால் இவர் அல்லாவை சார்ந்து இருக்கிறார். அதனால என்னுடைய பேச்சில, நடவடிக்கையில, என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய எல்லாத்திலையும் இல்லா, அல்லாவை சார்ந்து, அல்லாவுக்காக இருக்கும் போது அல்லாவே போதுமானவன் என்கிற அந்த நிலை வந்தால் மட்டும்தான் நம்முடைய கல்புகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மோமினுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாண்டு சொல்லிட்டா யாருடைய இதயம் வஜ்லத், ஒரு வகையான நடுக்கம் ஏற்படுகிறதோ, ஒரு வகையான அச்சம் ஏற்படுகிறதோ அவன் தான் மோமின். அந்த பண்புடையவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமா இருக்கு. அப்ப இன்னும் நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஹக்கு வந்துருச்சு, குர்ஆன் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது, குர்ஆனுடைய வசனங்கள் உங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் வரவில்லை? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வரதா அவங்க சொல்றாங்க, உங்களுடைய கல்பை மஹாசபா செய்து பாருங்கள், உங்களுடைய கல்பு எங்கு இருக்கிறது? எத்தனையோ பேருடைய கல்பு
எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு. உங்களுடைய கல்பு எங்க தாலுக்காய் இருக்கிறது, எங்க எந்த எதோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதனுடைய கல்பு மூன்று இடத்தில் அது இருக்குமானால், மூன்று இடத்தை தேடுமானால், அல்லது மூன்று இடத்தோடு தொடர்புடையதாக இருக்குமானால், ஒருவர் மனிதனுடைய கல்வி மூன்று இடத்தோடு தொடர்புடையதாக இருக்குமானால் உண்மையிலேயே அவன் வெற்றியாளன். இப்ப நம்மளே மகாசபா செஞ்சுக்கணும். என்னுடைய கல்வி மூன்று இடத்தில் மூன்று விஷயத்தை மட்டும் தேடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையிலே நாம வெற்றியாளர், சந்தேகமில்லை. என்னுடைய கல்வி மூன்றை தாண்டி நாலாவது இடத்தை தேடுகிறது என்று சொன்னால், அவனுக்கு இதயமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகர், வேற ஒரு கல்பு அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கல்பு மூன்று விஷயங்களை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்குதா இல்லையா சிந்தித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யறது? ஆகர், நீங்க அல்லாட்ட வேற கல்வி கேளுங்க. ஏனென்றால் அவனுக்கு கல்வி இல்லை, இதயம் இல்லை. சரி, இப்ப நம்ம எல்லாரும் அதுல மகாசபா செஞ்சு பார்ப்போம். நீங்க யாரும் சொல்ல தேவையில்லை என்கிட்ட. நீங்க உங்களை பார்த்தே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள்கிட்ட நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். என் கல்வி எங்க சென்று கொண்டிருக்கிற, எதை நோக்கி இருக்கிற? அப்துல்லாஹ் அந்த மூன்றையும் சொல்றாங்க. ஒன்று, உங்களுடைய கல்பு குர்ஆனை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் உடையதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. குர்ஆனை மட்டும் கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் உடையதாக இருக்கிறதா? நீங்க நஃப்ஸிட்ட கேட்டு பாருங்க, குர்ஆனை மட்டுமா கேட்கறதுன்னு சொல்லுது? குர்ஆனை தவிர எல்லாத்தையும் கேட்க சொல்கிறது என் நஃப்ஸ். அப்படி இருக்குமானால் உங்களுடைய கல்பு உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அல்லாட்ட, அல்லாஹ் எனக்கு வேற கல்வி தந்துருன்னு கேட்கணும். நம்முடைய கல்வி சிமா அல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற ஆர்வம் என்னுடைய கல்வுக்கு இருக்கிறது. இப்படியும் சொல்லலாம், உத்துடுபு இப்படியே சொல்றாங்க, உத்துடுபு கல்வ கஃபி சலாசத்தி மவாஃபின், உன்னுடைய கல்வை மூன்று இடத்தில் தேடு. எப்படி? உங்களுடைய கல்வி மூன்று விஷயத்தை தேடுதான்னு பாருங்க. அல்லது உன்னுடைய கல்வை, என்கிட்ட இப்ப கல்வி இருக்குதா இல்லையா அப்படின்னா நீங்க தேடுங்க, மூன்று இடத்தில் போய் தேடுங்க. ஒன்று, குர்ஆன் கிட்ட போய் தேடுங்க, உங்க கல்வி இருக்கும். நீங்க அந்த பக்கம் போனாதானே தேட முடியும். குர்ஆனின் பக்கம் போனால் உங்களுடைய கல்வை கண்டுபிடிச்சிடலாம். நான் தான் குர்ஆனின் பக்கம் போறது இல்லையா, ரமதான் தான் முடிஞ்சிருச்சு, இனிமே அடுத்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் பாக்கி இருந்தா ரமதான்ல வாழ்த்துக்கிறோம். எப்ப நீங்க குர்ஆனின் பக்கம் உங்களுடைய கல்பு தேட்டம் இருக்கிறதோ, நீங்க இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர். நீங்க உங்களுடைய கல்பு தூய்மை ஆயிடுச்சு, உங்களுடைய கல்பு சரியான கல்பு, எதை தேடணுமோ அதை தேடி இருக்குது சுருக்கமா சொல்லப்பட. அப்ப அல்லாஹ் அதே மாதிரி தான் கேட்கிறான், அல்லம் அவருடைய இதயம் இன்னும் மாறவில்லையா? மாறிடுச்சு. என் கல்வி எங்க தேடுது? குர்ஆனை தேடுகிறது. குர்ஆனை கேட்க வேண்டும், குர்ஆனை தப்பு செய்ய வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் என்னுடைய கல்வியில் ஒரு பெரிய மாற்றம், குர்ஆனுடைய வசனங்கள் என்னுடைய இதயத்தை அப்படியே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் என்னுடைய இதயத்தை பிளந்து எடுத்து விடுகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் என்னுடைய கண்களில் கண்ணீரை கொட்டுகிறது. இப்படியான அந்த சிபாத்துகள், அந்த அம்சங்கள் இருக்குமானால் உண்மையிலே அல்லாஹ் கேட்கிறான், வந்து விட்டதா? இறைவனுடைய அச்சம் உங்களுடைய கல்புகளில் நுழைந்து விட்டதா? இப்ப சொல்லுங்க, பலா பலா வந்துட்டு. ஆமா, என்னுடைய கல்வியில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. துணிஞ்சு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆனா அப்படி வந்திருக்குதா? நம்மகிட்ட கேட்டு பார்த்தா இல்லைன்னு சொல்லுது. நம்முடைய கல்பு குர்ஆனை தவிர மீது எதையும் கேட்க தயாராக இருக்கிறது. எதையும் தாங்கும் இதயம் என்கிற மாதிரி எதையும் கேட்கும் இதயம் ஆகிவிட்டது என்னுடைய கல்பு குர்ஆனை தவிர. நாவது இல்லை, அவள் வையாதது இல்லை. அப்பனா நம்முடைய கல்புக்கு இன்னும் பயிற்சி தேவை. அதனால் நம் போற வழி சரியில்லை.
நம்முடைய கல்வு ஆளாய் பறக்கிறது, நம்முடைய இதயம் சகவாத்துகளை தேடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய இதயம் லஜ்ஜாத்துகளை தேடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய இதயம் துனியாவுடைய மகரூர்கள் ஏமாற்றும் துனியாவை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்போ கொஞ்சம் நாம் அந்த விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். நம்முடைய கல்வி குர்ஆனை தேட வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. குர்ஆனுடைய தாக்கத்தால் மாற்றம் அடைந்த சஹாபாக்கள் பட்டியல் ஒரு முறை பாருங்கள். உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வரலா சிரியாவுக்கு செல்றாங்க. ஷாம் தேசத்துக்கு அடிக்கடி சொல்றது உண்டு. சாம் தேசத்துக்கு யாரெல்லாம் அரபு தேசத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஷாமுக்கு செல்வாங்க, சிரியாவுக்கு. சாம் என்றால் சிரியா, சிரியாவுக்கு செல்றது உண்டு. அப்படி செல்கிற பொழுதெல்லாம் சிரியாவை சுற்றி சிற்றரசர்கள் நிறைய இருந்தாங்க. குட்டி குட்டி அரசர்கள் அங்கங்க ஆண்டு கொண்டிருந்தாங்க. நிறைய சிரியாவில் சில சில மிஞ்சப்பா பகுதிகள் இருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் சிற்றரசர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அந்த சிற்றரசர்கள் பெரும்பகுதி சிற்றரசர்கள் கொள்ளையர்கள். அங்கு அரபு தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் அவர்களை வழிமறித்து அவர்கள்ட்ட இருக்கிறதை எல்லாம் பறித்து கொண்டுதான் வெறுமனையை விட்டு விடுவார். இப்படிப்பட்ட சிற்றரசர்கள் நிறைய இருந்தாங்க. இப்ப உமர் கத்தாப் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. வந்தவுடனே சிரியாவுக்கு போறாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, அஞ்சா நெஞ்சர் யார் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வரலா அவர்கள் சிரியாவுக்கு போறாங்க. படைபலத்தோடு போகவில்லை, தன்னந்தனியாக போகிறார்கள். வீரமிக்கவராக போறாங்க. சிற்றரசர்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயம் இல்லாம போறாங்க. சிற்றரசர்களெல்லாம் விட மாட்டார்களே. கொள்ளையடித்து விட்டு ஆளை உயிரோடு அனுப்புவதே பெரிய காரியம் என்று பயந்து ஒடுங்கி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பயணமாறாங்க. தனி தன்னந்தனியாக பயணமாறாங்க. அல்லாஹ் இருக்கிறான் எனக்கு அப்படின்னு போறாங்க. அங்க என்ன தெரியுமா நிலைமை, சிரியாவுடைய நிலைமை? அங்க இருந்த சிற்றரசர்களெல்லாம் உமர் வருகிறார் என்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அத்துணை சிற்றரசர்கள் பயந்து சிதறி போனாரு. அவன் பயந்து ஓடுறான். உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார். யாருக்கு மஞ்சா நெஞ்சர், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டான். யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட இல்லையோ அவனை பார்த்து எல்லோரும் பயப்படுவார்கள். இதாக அடிப்படை. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வை தவிர எல்லாத்துக்கும் பயப்படுறதுனால எல்லாருமே நம்மளை பயம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நோயாக வந்து நம்ம பயம் காட்டுறது, பேயாக வந்து பயம் காட்டுறோம் ஆட்சியாளர்கள். ஏனென்றால் நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம் அல்லாஹ்வை தவிர. ஆனா உமர் கத்தா பிறந்து எல்லாகணும் அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் பயப்பட இல்லை. அதனால அந்த சிற்றரசர்லாம் சிதறி ஓடினார்கள். உமர் கத்தா பிறந்து எல்லாம் உடம்பு வரலா வர்றாங்கன்னு சொல்லி சரி வந்துட்டாங்க. உமர் கத்தா சிரியாவும் வந்தா அங்கு கிறித்தவ ஆலயங்கள் யூதர்களுடைய ஆலயங்களை எல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்துட்டா அங்க உள்ள பாதிரிமார்கள் வணங்குறாங்க, கடுமையான வணக்கம். அவங்களுக்கு என்ன வணக்கமோ அந்த வணக்கத்தை வணங்குறாங்க. பதஹியான்னு சொல்லுவாங்கல்ல, பதஹியா என்ற அர்ப்பணிப்பு. அந்த அளவுக்கு வணக்கத்துல தன்னையே அர்ப்பணிக்கிற வணக்கம், குர்பானின்னு சொல்லலாம். தன்னையே குர்பானி கொடுக்கிற மாதிரி வணங்குறான். உமர் கத்தாப் ரழியல்லாஹு அதை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறான். அழுறாங்க. யாருக்கு மஞ்சா நெஞ்சர் உமர், இந்த பாதிரிமார்களுடைய வணக்கத்தை பார்த்து அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறாங்க. யாருக்கும் பயப்படாத உமர் இந்த பாதிரிகளுடைய வணக்கத்தை பார்த்து பயந்து அழுகிறார். கேட்கிறாங்க, உமர் உமர் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அமீர் அல் முஃமினீன் ஏன் அழுகிறீங்க? உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நினைத்து பார்க்கிறேன். பாருங்க குர்ஆன் இவருடைய கல்வி எங்க இருக்குது பாருங்க, குர்ஆனை நோக்கி இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இப்பொழுது நான் தத்பர் செய்து பார்க்கிறேன். எனக்கு அந்த வசனத்தை நினைத்து பார்க்கிற சந்தர்ப்பத்தில் என்னுடைய கண்கள் குளமாகிவிட்டது. என்னுடைய கல்வில என்னமோ செய்கிறது. குர்ஆனுடைய தாக்கம், குர்ஆனுடைய வலிமை, குர்ஆனுடைய ரூஹானியத்தை உங்களுடைய கல்வி ஈமானாக ஜோதியாக
இங்க இடம் பிடிக்கிற பொழுது கண்களில் கண்ணீரை வடிக்கிறது. சரி, என்ன வசனம்னு கேட்கிறாங்க. மாகிய அந்த வசனத்தை சொல்லுங்கள். ஓதி கமைத்தாங்க. ஆமிலத்தும் நாசிபா தசலானாரன் தாமையா. இந்த ஒரு வசனம்தான் என்னை கண்களை கண்ணீரை கொட்டச் செய்தது. அது என்னங்க அர்த்தம்? ஆமிலத்தும் நாசிபா மூச்சரைக்கிற மாதிரி வணக்கம் செய்வார். தியாகம் அர்ப்பணிப்பு வணக்கம் கொஞ்ச நஞ்ச வணக்கம் அல்ல, எங்குட்டு உங்குட்டு வணக்கம் அல்ல, அப்படி வணக்கம் செய்யறாங்க. ஆமிலத்தும் நாசிபா. அதுக்கு இதுக்கு மேல அதுக்கு தமிழ் அர்த்தம் எனக்கு சொல்ல தெரியல. அப்படின்னா மூச்சரைக்கிற மாதிரி வணக்கம், அப்படி களைத்து போகிற மாதிரி வணக்கம், இழைத்து போகிற மாதிரி வணக்கம், செத்து போகிற மாதிரி வணக்கம். இதுக்கு மேல நான் வணங்கினா செத்து போயிருவேன், பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல வணங்குவேன் அப்படின்னு வணங்கினா அவனுக்கு என்ன சொல்லுவோமோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஆமிலத்து நாசிபா. சரி, அடுத்து அல்லா சொல்றான் ஆமிலா நாசிபாவா இருந்தா அவன் எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு தானே போகணும். அல்லா சொல்றான் ஆமிலத்து நாசிபா தஸ்லானாரன் ஹாமியா, அவங்க நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு. இதை நினைச்சுதான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க அவங்களுடைய சிந்தனையை பாருங்க, எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய கல்பு மூன்று இடத்தில் ஒரு இடத்தில் போய் நிற்கிறது. இவனுடைய வணக்கத்தை பார்க்கிறாங்க, அல்லாஹு சொன்ன வசனத்தை யோசித்து பார்க்கிறாங்க, அட முச்சரிக்கிற மாதிரி வணங்குறான். கடைசியில் இவன் நரகத்துக்கு தானே போவான். ஏனென்றால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அளவுக்கு சஹாபாக்களை குர்ஆனிய வசனங்கள் அவ்வளவு தாக்கத்தை உருவாக்கியது, அந்த அளவுக்கு பயந்தார். அதே மாதிரி குர்ஆனுடைய ஒரு வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்றான், சூரா பக்ராவுடைய கடைசி வசனம், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், அல்லாஹ்வுக்கு வான பூமி இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ يُحَاسِبْكُم بِهِ اللَّهُ يَغْفِرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ إِلَى آخِرِ الْآيَةِ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் வான பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அது சரி. அடுத்து சொல்றான் உங்களில் யாரு உள்ளத்தால் நினைக்கிறதையும் கூட அல்லாஹ் விசாரிப்பான். இதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கின உடனே சஹாபாக்கள் அழுகிறாங்க. அவங்களுடைய கல்புகளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு பாருங்க, அவருடைய கல்புகளில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது பாருங்க, அழுகிறாங்க. இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறாரே. சிந்தித்தாங்க, தத்பர் பண்ணாங்க. இன்னுமா நீங்க குர்ஆனை சிந்திக்காம இருக்கிறீங்க, உங்களுடைய இதயங்களில் பூட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறாரே. இன்னுமா குர்ஆனை சிந்திக்கலப்பா. அந்த ரப்பு கேட்கிறான், எப்படி உங்களுடைய கல்வுகளில் இன்னும் சிந்தனை வரவில்லையா? சிந்திக்கிறாங்க. அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கின உடனே அதனுடைய அர்த்தம் அவங்களுடைய கல்வுகளை எந்த அளவுக்கு பதம் பார்க்கறது. சாபாக்கள்லாம் அழுகிறாங்க, என்ன செய்யுது போறாங்க, என்ன அபூபக்கர் கிட்ட போய் முறையிடுறாங்க, அதாவது எல்லாம் அணுகுறதா யாதா பக்கர். இன்னைக்கு ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு ஓதி காமிச்சாங்க, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், என்கிற வசனம் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது தெரியுமா? நம்முடைய மனதில் நினைப்பதை கூட அல்லாஹ் விசாரிப்பாளா? நம்ம மனசுல எத்தனை கெட்ட கெட்ட நினைப்பலான்னு நினைக்கிறோம், அதையெல்லாம் நாளைக்கு அல்லாஹ் இன்னைக்கு இந்த நேரத்தில் பயான்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இப்படி நினைச்சியான்னு கேட்டா, நான் உட்கார்ந்துருக்க இடம் புனிதமான இடம், ஆனா நம்முடைய நினைப்பு நம்மளமும் வந்துடும், எப்போ முடிக்க மாட்டாரு அல்லது எங்க போக மாட்டோம், அதை செய்வோம் இதை செய்வோம், பயானம் முடிஞ்ச உடனே முதல் வேலையை அதை போய் செஞ்சிருவோம், ஏதோ ஒரு தப்பை நினைச்சு வச்சிருவோம். இப்படிலாம் நம்ம கல்வி ஓடிக்கிட்டு இருக்கோம். மாஷல்லா தபாரக்கல்லாஹ், நமக்கு தௌஃபீகம் செஞ்சிருப்போம், அந்த தப்பை செய்யாம இருந்திருப்போம். இப்ப நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு தப்பை செய்யணும்னு நினைக்கிறான்,
ஒரு அசிங்கத்தை செய்யணும்னு நினைச்சிட்டான். போன உடனே இன்ன ஒரு மோசமான தப்பை செய்யணும்னு நினைச்சிட்டான். சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவனுக்கு அமைகிறது, செய்வதற்குண்டான எல்லா வாசலும் திறந்திருக்குது. ஆனா அவன் செய்யணும்னு நினைச்சவன் டக்குடு சார் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நிறுத்திட்டான். இப்போ என்ன தெரியுமா, அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுமா? என்னங்க செய்யாம ஒரு நன்மையும் செய்யல, இன்னும் சொல்ல போனா கெட்டதை நினைச்சான், கெட்டதை நினைச்சிட்டு செய்யாம இருக்கிறான். அதுக்கு அதுக்கு என்ன நன்மை எழுதணும்? பாவமாக எழுதாம இருந்தா சரிங்க, ஆனா அல்லாஹ் அதுக்கு ஒரு நன்மை எழுதுறான். சுப்ஹானல்லாஹ், இதுதான் அர்ஹமர் ரஹீம், இதுதான் கருணையாளனான அல்லாஹ். இந்த அப்து மீது, இந்த அடியார்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு கருணையை கொடுக்கிறான் பாருங்க. தப்பு செய்யணும்னு நினைச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தும் செய்யாம விட்டதற்காக வேண்டி இந்த வாங்கிக்க நன்மை அப்படின்னு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான். அதே மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நன்மையை நினைக்கிறான், செய்ய இல்லை, அல்லாஹ் சும்மா விட்டுட்டு போயிடலாம், அதுக்கு அவனுக்கு ஒரு நன்மை எழுதலாம். செய்யாம விட்டது கிடை நினைச்சது செய்ய இல்லையடாப்பா, நீ என்ன முனாஃபிக்கா இருக்கிறான் அப்படித்தான நம்ம பார்வையில. ஆனா அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்னா, என்னோட அடியா செய்யணும்னு நினைச்சான், என்னமோ சூழ்நிலை செய்யல போயிட்டு போறான், அவனுக்கு ஒரு நன்மை எழுதுங்க. செஞ்சிட்டா 10 ஆக 70 வரைக்கும் ரெட்டிப்பாக கூட கூடிய கொடுக்கறான். அல்லாஹ் அக்பர், இதாங்க ரப்பு. சரி, இப்போ இந்த அடிப்படையில இந்த சஹாபாக்கள் போய் சொல்றாங்க, அபூபக்கர் முறையிடுறாங்க, அல்லாஹ் மனசுல நினைக்கிறதுக்கும் விசாரிப்பான். என்னென்ன நினைக்கிறோம் நம்ம மனசுக்குள்ள, எத்தனை தப்புகள் நினைக்கிறோம், இதெல்லாம் அல்லாஹ் விசாரிச்சானே தாங்குவோமா? உடனே அபூபக்கர் அழுகிறாங்க. சரி என்ன செய்ய, நீங்க தான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க, அல்லாஹ் இப்படி ஒரு வசனம் திறக்கிறாங்க, எங்களுக்கு அச்சமா இருக்குது, நாங்கள் தப்பு தப்பா மனசுக்குள்ள நினைக்கிறோம். சஹாபாக்கள், தப்பு நினைக்காத சஹாபாக்கள், இந்த வசனம் அவருடைய கல்புகளை தாக்கம் செய்திருக்கிறது, பள்ளி அவருடைய கல்புகளை புரட்டி எடுத்திருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கல்புகள் குர்ஆனோடு இருந்தது. சரி, ரசூலுல்லாஹ்ட்ட போய் மறையிறான், யார் ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருந்தாங்க. தப்சீர் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். இமாம் தபரி அவங்க இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் எழுதியிருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட முஃபஸ்ஸிரீன்கள் இந்த சபபு நுஸூலை இப்படியான ஒரு வரலாற்றோடு எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போனோட ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிறாங்க. பேச மாட்டாங்க, அல்லாட்ட இருந்து வகி வந்தே தவிர அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டு எந்த ஆத்மாவையும் அவர்களுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சோதிப்பதில்லை. அப்புறம் ஒரு துஆவை சொல்லித்தாரோ, ரப்பனா லா துஆஹிதுனா, எங்களுடைய இறைவா எங்களை பிடித்து விடாத, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா, நாங்கள் மறந்தோ அல்லது தவறுதலாகவோ குற்றம் செய்தால் அதற்காக வேண்டி எங்களை குற்றம் பிடித்து விடாது. பாருங்க, மனசுல நினைச்சதை கூட அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்கிறார் மேல் வசனத்தில். சஹாபாக்களுடைய முறையீட்டுக்கு பிறகு ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா, நாங்க மறந்தோ அல்லது தவறாகவோ செய்ததற்காக வேண்டிய எங்களை குற்றம் செஞ்சிட்டான், அது நினைச்சதல்லப்பா செஞ்சிட்டான், அதற்காக வேண்டி எங்களை குற்றம் பிடித்து விடாதே. கேட்கிறான் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா, ரப்பனா எங்களுக்கு தாக்கத்து இல்லாததை, எங்களுடைய சக்தியை மீறிய விஷயங்களில் எங்களை குற்றப்படுத்த விடாது. எங்களுக்கு இவ்வளவுதான் சக்தி, நான் பலவீனமானவன் மனுஷன், மனுஷ பலவீனமா படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே எங்களுடைய தாக்கத்தை தாண்டி, எங்களுடைய வலிமையை, தாக்கத்துனா வலிமை, வலிமையை தாண்டிய விஷயங்களை எல்லாம் எங்களை குற்றம் பிடித்து விடாது. ஒரு அற்புதமான அந்த கடைசி வரைக்கும் துவா, அப்படி ஒரு துவாவோடு முடிக்கிறார். அதுக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க, மேல உள்ள வசனம் திலாவத்தில் இருக்குது, குக்குமிட இல்லை, உசூல்ல சொல்லி கொடுப்பாங்க.
நாசிக் மன்சூக் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். மாற்றப்பட்டு விட்டது. எது மாற்றப்பட்டு விட்டது? சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் திலாவத்து குரான்ல அப்படி இருக்கு, ஓதுதல் இருக்கிறது, அதனுடைய அமல் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு உசூல்ல ஒரு பாடமே இருக்கு. சரி, இப்போ இப்படி சஹாபாக்களை ஒவ்வொரு வசனங்களும் பதம் பார்த்திருக்கிறது, அவங்களுடைய கல்புகளை அந்த அளவுக்கு அவர்களை மிகவும் அச்சத்தை உருவாக்கியிருக்கிறது. அதே மாதிரி பார்க்கிறோம் சலஃபுகள் எந்த அளவுக்குனா குர்ஆனை ஓதினால் அவருடைய கல்பு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது பாருங்க என்கிற வசனம், அந்த சஜதாவுடைய வசனம், அதை ஓதிட்டு சலஃபுகள் சலஃபு சாலிஹீன்கள் அழுது விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் விழுந்து சஜதா செய்து அழுவார்கள். அவங்க சொல்லுவாங்கன்னா, நாங்கள் விழுந்துட்டோம், சஜதாவில் விழுந்துட்டோம், எங்களுக்கு அழுக வர மாட்டேங்குதே, யார் சலஃபு சாலிஹீன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அழுக வரமாட்டேங்குதுன்னு அழுகிறாங்க. எப்படி பாருங்க, இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான் சஜதாவில் விழுந்து அழுவார்கள் என்று, ஆனா நாங்க சஜதாவில் விழுந்தோம் எங்களுக்கு அழுக வர மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டு அழுவாங்க. அப்படி கல்புகளை அவருடைய இதயங்களை பதம் பார்த்த வசனங்கள், அப்படி கண்ணீர் ஒடித்து எந்த அளவுக்குண்டா அவங்க அது அப்படி அழுது அழுது ரொம்ப தபான் என்று சொல்வார்களே, தபான ரொம்ப 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 சோர்வடைந்து விடுவார்கள். அழுது இந்த இதை நினைச்சு அழுவாங்க. அல்லாஹ்வே, குர்ஆனை ஓதுறோம், எங்களுடைய கல்புகளில் ஒரு மாற்றம் ஏற்பட இல்லையே, எங்களுக்கு அழுகையே வரமாட்டேங்குது ஏழு கவலைப்பட்டு அதற்கென்று அழுது அவர்கள் சோர்வடைகிற வரைக்கும் அழுவார்கள். குர்ஆன் அவ்வளவு வலிமையாக அவருடைய கல்புகளை தாக்கியிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கல்புகள் மூன்று இடத்துல, ஒரு இடம் குர்ஆனோடு பயணித்தது. அவங்க கல்வை எங்க தேடுவாங்கன்னா குர்ஆன்கிட்ட போய் தேடுவாங்க, பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம் என் கல்வி இங்கே தான் இருக்குது. அப்போ கல்வி தல்லுக்கும்பில் குர்ஆன், கல்பு தத்தப்புரும்பில் குர்ஆன், கல்பு அமலும்பில் குர்ஆன், குர்ஆனின் படி அமல் செய்ய வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆன் எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தவில்லை என்கிற இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கினால் மட்டும்தான் இன்னும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படவில்லையா ஈமான் கொண்டவர்களே, உங்க கல்வுகளில் அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்போ துணிந்து சொல்லுங்க, பலா கதிஜா வந்து விட்டது, எங்களுக்கு மாற்றம் வந்து விட்டதுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஹுஸ்ரான் நஷ்டத்திலே இருக்கிறோம். உலாய்க்கு உமல் ஹாசிரூன், அப்படிப்பட்டவர்கள் நஷ்டவாளிகள் தான். அதே மாதிரி ரெண்டாவதாக மூன்று இடங்களில் கல்புகளை தேடணும்னு சொன்ன பார்த்தீங்களா, நம்மளே மஹாசபா செஞ்சுக்கலாம், நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் என் கல்பு எங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிக்கலாம். என் கல்பு குர்ஆனை நோக்கி இருக்கிறதா, சிமா அல் குர்ஆன், குர்ஆன் ஷவுக்குல் குர்ஆன், ரிஷ்குல் குர்ஆன், லத்தத்துல் குர்ஆன், என் கல்பு அப்படி இருக்கிறதா, அதை தேடுகிறதா, அதனுடைய சுவையை தேடுகிறதா, அதனுடைய அதன் பக்கம் மோகம் இருக்கிறதா, குர்ஆனுடைய மோகம். எப்போ பார்த்தாலும் குர்ஆனை கேட்கணும், குர்ஆனை கேட்டுட்டா என் கல்பில் ஒரு ஃபரா, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு வகையான துமனின தலை விதிக்கிறீங்கள இதயங்களில் அமைதியை ஏற்படுத்தும். அப்ப குர்ஆனை கேட்டாதான் எனக்கு ஒரு நிம்மதி, குர்ஆனை கேட்டணும் கேட்போம், இன்னைக்கு நான் ஒரு பாட்டு கேட்டாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அப்ப அவன் கல்வி எங்க இருக்குது, குர்ஆனை விட்டு தாண்டி போச்சு, லா கல்பலஹு, அவனுக்கு கல்பு இல்லை, கல்பன் அல்லாட்ட வேற கல்பை கேட்கணும், மாத்திக்கிறட்டும், அல்லாவே என் கல்பு பாட்டை கேட்குது, அல்லாவே என் கல்பு நாட்டை கேட்குது, அல்லாவே என் கல்பு உலகத்தை கேட்குது, அல்லாவே என் கல்பு வேற மாதிரி கேட்குது, அதை கேட்குது, இதை கேட்குது, குர்ஆனை தவிர எல்லாத்தையும் கேட்குது. அப்போ இறைவா என்னுடைய கல்பை வேற கல்பு தந்துரு. இப்னு கய்யிம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன செய்தின்னு பதிவு செய்கிறாங்க. சிலர் ஹதீஸுங்கிறாங்க, ஹதீஸ் இல்லை. சரி, அடுத்தது இரண்டாவதாக
நம்முடைய கல்வி எங்க இருக்கிறது? மஜாலிஸ் திக்ர். எங்கப்பா அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சபை அப்படின்னு நம்ம கல்வி தேடிச்சுன்னு வைங்க, நம்ம கல்வி சரிதான். அல்லாஹ் கேட்கிறானே, இன்னும் மாறவில்லையா? மாறிட்டேன், பலா பலா மாறிட்டேன், மாறிட்டேன், என் கல்வில அச்சம் வந்துருச்சு, என் கல்வி மஜாலி சிந்திக்கிறதை தேடிக்கொண்டிருக்குது. ஹலக்கா சிந்திக்கிற அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சபைகளை நோக்கி போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒய்தா மரவத்தும் பெரியாதும் சென்னா ஃபுர்தாஉ. அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சபையின் பக்கம் நீங்கள் சென்றால் ஃபுர்தாஉ, மேய்ந்து கொள்ளுங்கள். அங்க போங்கன்னு சொல்லையில, மேய்ந்து கொள்ளுங்கள். சும்மா போய் அங்க உட்காந்து தூங்கி தூங்கி விழுறது இல்லை, மேய்ந்து கொள்ளுங்கள். சொல்ற கருத்தை அவன் கல்புக்குள்ள போட்டு மேயறதுனா, ஒரு ஆட்டை நல்ல புல் வெளியில விட்டா அது என்ன செய்யும்? மோந்து பார்த்துட்டா வரும், நல்ல ஒரு தின்னு முடிச்சுட்டு தான் வெளியே போகும். கம்பை தூக்கிட்டு தோட்டத்துக்காரன் வந்தாலும் கூட அது அடிய கூட கொஞ்சம் வாங்கிக்கிறோம், அடுத்து திரும்ப உள்ள வர பார்க்கும். அந்த வார்த்தைக்கு தான் அரபியில பருத்தாவுன்னு சொல்லுவாங்க, மேய்ந்து கொள்ளுங்கப்பா அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம கல்வி எங்க தேடிக்கிட்டு இருக்கணும்னா, அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற மஜ்லிஸுகள், இதே மாதிரியான மஜ்லிஸுகளை தேடி போகணும். எங்கப்பா இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு இந்த கிழமை. இப்ப எங்க இன்னைக்கு எங்க தரிசு நடக்க போகிறது? இன்னைக்கு எங்க தர்பியா, எங்க தசுக்கியா? இப்படி உங்களுடைய கல்புகள் ஓட்டம் பாயுதோ, அல்லது இன்னைக்கு என்ன செய்ய, நம்ம அந்த தர்பியாவுக்கு போக முடியாது, வியாபாரத்தையும் பார்க்கணும்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹுசுர், ஒரு கவலை ஏற்படுது பாருங்க, அதுக்கே நன்மை. நீங்க போவையில ஆனா உங்க கல்வி எங்க நோக்கி இருக்கிறது? மஜாலி சித்திக்கிறை நோக்கி உங்களுடைய கல்வி சுத்தி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய கல்வி தவாப் செய்து, நீங்க இருக்கிறது கடையில, நீங்க இருக்கிறது ஹோட்டல்ல, நீங்க இருக்கிறது வேற வேற இடங்கள்ல பஜார்ல, உங்களுடைய துனியாவுடைய மகிஷத்துக்காக நீங்க உழைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய கல்வி இன்னைக்கு தருமையாவ போக முடியாம ஆயிட்டேன்னு உங்க கல்வி சுத்தி சுத்தி தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கு மஜாலி சித்திக்கிறை நோக்கி, அப்போ கூட உங்கள் கல்வி உண்மையிலேயே சரியான கல்வி தான். உங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கணும். தாண்டம் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தான சொன்னாங்கல்ல, அரிசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய ஏழு பேரில் ஒருவர் யார்? முஅல்லக்கும் பில் மசாஜித். அவருடைய இதயம் கல்வி பள்ளிவாசலோடு தொடர்புடையதா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை வேலைக்கு தொழுதுட்டு போறது இல்லை, அவர் எங்க இருந்தாலும் பள்ளிவாசல நினைப்பார். அடுத்த வகுத்து எப்போ வராது? பள்ளிக்கு போவோம். பள்ளிவாசலுக்கு நம்ம வந்துட்டா ரொம்ப ராகத்தா தொழுதுட்டு அதுலேருந்து எஃபிர் ஆயிரும். நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு வந்து எஃபிர் விரண்டோடுகிறார், தொழுக முடிச்சுட்டு ஓட்டம் இல்லை, கொஞ்சம் ராகத்தை போகும்போது கூட நிச்சயம் பள்ளி விட்டு வெளியே போகிறோம், போய் தானே ஆகணும். பள்ளிக்குள்ளே இருந்தாலும் யாரு ஒஜிபணம் கொடுக்கறது? யாரு அதுக்கு உழைக்கிறதுக்கு மாறுங்க சொல்லி இருக்கிறேன். இப்படியான சிந்தனை இதுதாங்க மஜாலி சிந்திக்கிற நம்முடைய கல்பு. இதே மாதிரி நல்ல மஜ்லிஸுகளை நோக்கி இருக்குமானால் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லதை போன்று உங்களுடைய கல்புகள் எதை தேட வேண்டுமோ அதை தேடி சரியான கல்பு, அந்த கல்பு உண்மையிலே சீறு பெறும், அந்த கல்பு பழுதில்லாத கல்பு. அல்லாஹ் சொல்றானே, இன்னும் உங்களுடைய கல்புகளில் இறைவனுடைய அச்சம் வரவில்லையா? பலா வந்துருச்சு. ஏனென்றால் என்னுடைய கல்பு எப்ப பார்த்தாலும் மார்க்க விஷயங்கள் மஜாலி சிந்திக்கிறை நோக்கியே இருக்கிறது. இப்படியான ஒரு சிந்தனை உள்ள இதயமாக நம்முடைய கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றியுள்ளவராக இருக்க முடியும். சரி, மூன்றாவது சொன்னாங்க, தனிமை. தனிமை நிறைய பேருக்கு ஆபத்தா இருக்குது, தனிமை நிறைய பேருக்கு தப்பாகி போகுது, தனிமை நிறைய பேருக்கு அல்லாஹ் நம்மளே முராக்கபா செய்யலைன்னு நினைக்கிறான், அல்லாஹ் பார்க்கலன்னு நினைக்கிறான். ஆனா அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றாங்க, உன் கல்வை தனிமையில் தேடிக்கொள்வோம். கல்வை எங்கப்பா? நீ எங்கேயும் தேடாத, தனிமையில உட்காரு, உன் கல்வி உனக்கு தெரியும். நீ தனிமையில உட்கார பொழுது நீ யார் என்பதை தெரிந்து கொள்வாய். அதான் தனிமையில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, நம்ம எங்க தனிமையில உட்கார்ந்தா எங்க யோசிக்க, எங்க யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. ஆனால் கல்வத்து இருக்கிறது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு தான் சூஃபியாக்கள்கிட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்வத்து நாயகம்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கல்வத்து நாயகம் அது என்ன? கல்வத்து இல்லை, கல்வத் தனிமை. நிறைய ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடியவங்க தனிமையில் போய் 40 நாள் 50 நாள் தனிமையிலே உட்காந்துருவாங்க, அதுக்கு பேர் கல்வத்.
ஆனால் நமக்கு இஸ்லாம் அப்படி தனிமையா அப்படிங்கிட்ட ஒதுங்கி போறதுக்கு சொல்ல இல்லை. ஆனாலும் கூட இரவில் ஒரு மனிதன் தனிமையில் அமர்ந்து இறைவனை தொழுது தௌபா செய்து அவனுடைய கண்களை கண்ணீரை கொட்டினால் அவனுக்கு அருசுடைய நிழல் நிழலே இல்லாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு அல்லாஹ்வுடையிலிருந்து விசேஷ நிழல் அப்படிப்பட்ட அடியானுக்கு கிடைக்கிறது. அந்த ஏழு பேர்ல ஒரு ஆளு தனிமையில உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடித்தரும். அதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த சூஃபி கூட்டங்கள் தனிமை கல்வத்து கல்வத்து நாயகம் அப்படின்ட்டு ஆகி கடைசியில் கல்வத்து ஆகி போச்சு. சரி, அப்போ மூணாவது உன் கல்வை எங்கே தேடுன்னா கல்வத்துல தேடு, தனிமையில. தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை யோசித்துப்பார். தனிமையில உட்கார்ந்துட்டு அப்படியே சிந்தித்துப்பார். ரசூலுல்லாஹ் கல்வத்துல இருந்தாங்க, ஹிரா குகையில அல்லாஹ்வுடைய செய்தியை வேண்டியவர்களாக மக்காவில் நடக்கிற அநீதங்களை அவர்கள் பார்க்க சகிக்காமல் அல்லாஹ்வுக்கே மானு செய்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறதே என்ற கவலை. தனிமையில போய் உட்கார்ந்து அமர்ந்து அல்லாஹ்வை ஃபிக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஃபிக்ரின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு இக்ரா என்கிற குர்ஆன் வசனத்தை இறக்கினா. அதுக்கு பிறகு அவங்க தனிமையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? அதுக்கு அந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவடி ஜனங்களோடு தான் இருந்தாங்க. ஆனாலும் கூட இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவியோடு இருக்கிற பொழுது கூட தனிமையை பயன்படுத்தி கொள்வாங்க அல்லாஹோடு உரையாடுவதற்கு, தன்னுடைய நஃப்ஸை தந்தீர் பண்ணுவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு, தன்னுடைய பாவங்களை அல்லாஹிடத்துல சொல்லி அழுது கண்ணீர் வடிப்பதற்கு அந்த தனிமையை பயன்படுத்தி கொள்வாங்க. அதனால நீங்க தினமும் உங்களுக்காக தனிமை ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்வை பற்றி நினையுங்கள். இப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்ம செய்கிற பொழுது நம்முடைய கல்பு நிச்சயமாக இறையச்சத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும். அப்ப இந்த மூன்றையும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ஒரு மனிதனுடைய கல்பு மூன்று இடத்தில், ஒன்று குர்ஆனை கேட்கக்கூடியது, அடுத்தது மஜாலிஸ் திக்ர் என்கிற இப்படி நல்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய பயான்கள் நடக்கக்கூடிய தர்பியாக்கள் தசிக்கியாக்கள் நடக்கக்கூடிய அந்த சபைகளுக்கு செல்றது, மூன்றாவதாக தனிமை சந்தர்ப்பத்தை உருவாக்கி அதில் அல்லாஹுடைய ஆயாத்துக்களை நினைத்து பார்த்து அவன்கிட்ட மண்டாடி அவன்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குதல். இப்படி ஒரு மனிதன் உருவாக்கினால் மூன்று இடத்தில் அவருடைய கல்பு இருக்குமானால் அந்த கல்பு இறையச்சத்தை உள்வாங்கி கொண்ட கல்பு. இப்போ நீங்கள் உங்களை பார்த்து கேட்டு பாருங்கள், அப்படி ஏதாவது நமக்கு இந்த மூன்று வகையான அடிப்படையில் தான் நம்ம கல்பு இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கிறங்க. ஓகே சரி, அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் வரவில்லையா, வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய அச்சம் கல்பில் கொஞ்சம் காலம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்குமானால் அதை நாம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய அமல்களை செய்வோம். ஏனென்றால் ஒரு மனிதன் செய்கிற அமலின் மூலம் அவருடைய ஈமான் அதிகரிக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்வதன் மூலமாக அவனுடைய ஈமான் குறைகிறது. அல் ஈமான் யஸீது வயன்குஸ். அப்போ என்னுடைய ஈமானை அதிகரிக்கிறதுக்கு வழி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் கல்வியில் கொஞ்சமாண்டு ஈமான் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மூன்று இடத்தை தான் என் கல்பு சுற்றி சுற்றி வருகிறது. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, தனிமையில் கேட்டு பாருங்க, கல்பு நீ எதை தேடுகிறாய் கேட்டு பாருங்க, உங்கள் கல்பு கண்டிப்பாக பதில் சொல்லும். உங்கள் மனசாட்சி போய் சொல்லாது, மனசாட்சி போய் சொல்லுமா? சொல்லாது. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட கேட்கும் போது நமக்குள் போய் சொல்லிக்கிறோம், நமக்குள் மறைத்து கொள்வோம், நமக்குள் ஒரு ஐபை ஒருத்தனுடைய குறையை ஒருத்தர் சொல்லிக்கொள்ள மாட்டான், என்னுடைய குறையை நான் இன்னொருத்தர் சொல்ல மாட்டேன், இது மனித இயல்பு. ஆனால் என் குறையை என்னிடத்திலேயே நான் குட்டி கொள்வது, நான் சீர் செய்து கொள்வது, நான் பேசிக்கொள்வது, நான் உரையாடி கொள்வது என்பது மனசாட்சி உண்மையை சொல்லும். நீ யாருப்பா, உன் கல்வ எங்கப்பா இருக்குது என்று உங்களுடைய நர்சு கண்டிப்பாக சொல்லுவோம். அதுதான் கல்வத், அதுதான் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிற ஒரு நிலை. நீ யாரும் இல்லப்பா, உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய படைப்பை ஒபி ஆம் ஃபிசிக்கும் அப்பதான் அல்லாஹ் சொல்கிறான்,
உன்னையே மனுஷாணி சிந்தித்துப்பார். உனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய ஆட்சியல் என்ன, நீ எப்படி பலகீனமானவன். உன்னையும் சிந்தித்துப்பார், உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் சிந்தித்துப்பார், அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கிற ஒவ்வொரு அருள் கொடையும் நினைத்துப்பார். அப்படி நினைக்கிற பொழுது நீ சரி செய்து கொள்ளலாம். உன்னை பற்றி நீ தெரிந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீ புரிந்து கொள்வாய். உன்னை பற்றி நீ சரியா தெரியல. இவன் என்ன நினைக்கிறான், தன்னை பற்றி பெரிய பலசாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறான், எனக்கு தான் எல்லா முடியும் நினைக்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான், ஒவ்வொரு ஆயத்துக்களை உருவாக்கி நீ பலகீனமான வேண்டு காமிச்சான். நான் தானே பெரிய ஆளுன்னு நினைச்சேன், என்கிட்ட ஒரு பொருள் தெரியுமா, சென்னையை பாதி வாங்கிடலாம் அந்த அளவுக்கு நான் பணம் வசதி உள்ளவன், படைத்தவனாக இருக்கிறேன். என்னுடைய பலம் என்ன தெரியுமா, எத்தனை ரவுடி வந்தாலும் ஒரு விரல் அசைத்தால் ஓடி போய்விடுவான், அவ்வளவு பெரிய எனக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு தன்னைத்தானே நினைச்சுக்கிறான். உன்னை சிந்திச்சு பாரு, தனிமையில உட்கார்ந்துப்பா, உனக்கு அந்த மாதிரி ஆயத்துக்களை காட்டினா இல்லையா, ஏன் இன்னும் திருந்தாம இருக்கிறா, எவ்வளவு பெரிய நோய் வந்துச்சா இல்லையா, எவ்வளவு பணத்தை வச்சிருந்தவன், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன், எத்தனை பேரா ஒரு அதாவது ஒரு கையசவில் ஆயிரம் கணக்கானவர்களை தன் பக்கம் வளைத்துக் கொள்ள முடியும் ஆற்றல் மிக்கவன் தனிமைப்படுத்தப்பட்டாவா இல்லையா. நீங்க தனியா தாங்க இருக்கணும், உங்க பிள்ளை கூட இங்க வர முடியாதுங்க, உங்க மனைவி கூட பார்க்க முடியாதுங்க, நீங்க தனிமையிலிருந்து ஓட்டையில அப்படி எட்டி பார்த்துக்கிற வேண்டிதாங்க, நீங்க போன்ல பேசிக்கிற வேண்டிதாங்க. இது ஏன் அல்லாஹ் செஞ்சான், இது ஆயத், நீ பலகீனமானவன், நீ சிந்தித்துப்பா. எப்பமெல்லாம் தன்னை பலசாலியா நினைக்கிறோம் அப்பமெல்லாம் அல்லாஹ் ரொம்பலாலுமே அவனுடைய ஆற்றலை அவனுடைய ஆயாத்துக்களை உங்களுக்கு ஏற்படுத்தி நீ பலகீனமானவன், அடியான் நீ, என்னுடைய அப்து நான் எஜமா அப்படிங்கறத அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அதத்தான் இன்னும் உங்களுடைய கல்விகளில் அல்லாஹுடைய அச்சம் வரவில்லையா, எவ்வளவு செஞ்சிருக்கிறேன். இன்னும் சில வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், வருடத்திற்கு இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ உங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தியும் ஏன் திருந்தவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ உங்களுக்கு நான் அந்த மாதிரி சோதனையை ஏற்படுத்துறேன், அப்படி இருந்து ஏன் படிப்படை பெறவில்லைன்னு கேட்கிறான். நமக்கு வருடத்தில் மூன்று முறை, போன வருஷம் அப்படித்தான் போச்சு, அதுக்கு முந்தின வருஷம் அப்படித்தான் போச்சு, இந்த வருஷம் காவாசி அப்படித்தான் போயிருக்குது, இன்னும் எப்படி முடியும் என்று தெரியவில்லை. அல்லாஹ் சொல்றது அப்படியே நடக்கிறது. வருடத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ உங்களுக்கு நான் சோதனை அனுப்பி உங்களை நான் சோதித்து பார்க்கிறேன், திருந்துங்க என்பதற்கு தான். என்னுடைய நோக்கம் உங்களை அழிக்கணும்னு அழிக்கணும்னு நினைச்சா அன்னைக்கு அழிச்சு போட்டிருப்பேன். நிறைய பேர் இதெல்லாம் வந்து வரலாறு கொடுக்குற தண்டனை, தண்டனைலாம் இல்லப்பா, இது ஆயாத். அல்லாஹ்வுடைய தண்டனை ஒரு நிமிஷத்துல நம்ம ஒண்ணு இல்லாம ஆக்கிப்படணும். அல்லாஹ் அந்த மாதிரி ஆக்கிடுவான், அந்த ஆற்றல் உள்ளவன், காதிரவன், அவன் நினைச்ச செஞ்சிருவான். ஆனால் நமக்கு எச்சரிக்கை தான் கொடுக்குறான், என்னுடைய ஆயாத்துக்களை அனுப்பி உங்களுக்கு உங்க கல்விகளில் மாற்றம் வராதான்னு நான் பார்க்கறேன். நீங்க மாறிட்டீங்க, தப்பிச்சுக்கிட்டீங்க, மாற இல்லைன்னா அல்லாட்ட மாட்டிக்கிறீங்க, என்ன முடிவு எடுக்க போறீங்க. அப்ப இந்த வசனம் இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கு. அதனால நம்முடைய குர்ஆனுடைய வசனங்களை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய கல்பு அதை நோக்கி இருக்கு. ஒரு வசனத்தை ஓதுனா அந்த வசனம் நம்முடைய கல்பை மாற்றுகிற மாதிரி இருக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்து பக்கராவை 8 வருஷம் ஆய்வு செஞ்சான், 8 வருஷம். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு ஏசி அறையில உட்கார்ந்துக்கிட்டு 2 மணி நேரத்தில் ஆய்வு செஞ்சு முடிச்சிடலாம், ஆனா அவங்களுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. இத்தனைக்கும் அவங்க அரபி, நம்ம கூட வேற்று மொழி, அவங்க அரபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நேரடியாக பாடம் படித்தவர்கள், ரசூலுல்லாஹி ஆசிரியர். ஆனா சூரத்து பக்கராவுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. அப்படி என்ன 8 வருஷம், அவர்கள் ஆய்வு மட்டும் செய்யவில்லை, அந்த வசனத்தை மனனம் செய்தார்கள், ஆய்வு செய்தார்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்படுத்தினார்கள், அதை பிறருக்கு எடுத்து சொன்னார்கள். 8 வருஷம் ஆயிட்டு. அதற்கு பிறகுதான் அடுத்த வசனத்தை பற்றி யோசிப்பார். இதான் இந்த குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு. ஒரு வசனத்தை படித்து விட்டு நீங்க ஒன்ன படிக்கிறேன்னா நம்மள நிறைய பேரு
குரானுடைய ஒரு வசனத்தை நான் படிச்சிருக்கிறேன், கேட்டேன் குரான்ல இந்த வசனத்தை தர்ஜமாவை படிச்ச, இதனுடைய தப்சீரை கூட படித்து விட்டேன். படித்து என்ன செய்தாய்? நீ என்ன படித்தாய் என்பதை விட நீ உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு செயல்படுத்தினாய் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக கேட்கப்படுகிற கேள்வியா. அப்ப இந்த வசனத்தை அவர்கள் படித்தார்கள், ஆய்வு செய்தார்கள், வாழ்க்கையில் செயல்படுத்தி காமித்தார். அதற்கு 8 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படும். குரானோடு குரான் சொல்லுகிற ஒரு வசனத்தை படிக்கிறோன்னா அந்த வசனம் நமக்கு சொல்கிற, நீ பொய் சொல்லாத, லேனத்துவாகி அழைக்காதி, பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ் சபிக்கிறான் என்ற வசனத்தை நாம் மோதிவிட்டால் நம்முடைய கல்வியில் என்ன மாற்றம் வரணும்? பொய் சொல்லக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். இதாங்க குரானோடு நம்ம ஒண்டித்து வாழ்றது. இப்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தார். அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றம். அதனால தான் அவங்க குரான் ஓதும் போது மயங்கி விடுறாங்க, குரான் ஓதுகிற பொழுது மூழ்ச்சி ஆகி விடுகிறாங்க, குரான் ஓதுகிற பொழுது அழுது விடுறாங்க. அவர் வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்வுகள் குரானோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஆகி விடுது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு இறைவனுடைய அச்சத்தோடு நாம் உலகத்தில் வாழ்ந்து குரானோடு வாழ்ந்து நாளை மறுமையில சுருக்கத்தில் கண்மணி நாயகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக, எனக்கும் அதே மாதிரி அந்த பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. நாளை மறுமையில கண்மணி நாயகத்தினுடைய அந்த புனிதமான ஹவுதுல் கௌதர் என்கிற திடாகத்திலிருந்து நாம் அனைவர்களும் முபாரக்கான ரசூலுல்லாஹ்வுடைய கையிலால் வாங்கி குடிக்கிற நசீபை நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்று அல்லாஹிடத்தில் துவா செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆஹிர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.